Welcome to Demand for Gaming. நீ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் PS4 வச்சுருப்பீங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திடீர்னு நீங்கள் விளாண்டுட்டுருக்கும்போது உங்களோட ஜாய்ஸ்டிக் வந்து பவர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? இன்டென்ஸ் பிளேட்டில் பவர் ஆஃப் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்கு எந்த ஒரு சொல்யூஷன் இருக்குது, உங்களோட மொபைல் ஃபோனை ஒரு ஜாய்ஸ்டிக்காக யூஸ் பண்ணலாங்க. உங்களோட மொபைல் ஃபோனை எப்படி ஜாய்ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறதுன்னு நான் அடுத்து சொல்லித்தரேன். உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிமோட் ப்ளே அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். இது வந்து PS4 கணி பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். ரிமோட் ப்ளே அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா, அதை எப்படிங்க PS4 கனெக்ட் பண்ணுறது? அது எப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிமோட் ப்ளே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே உங்கள் PS4 பக்கத்தில் இருக்க PS4-ஐ அது ஒய்ஃபைல சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். சர்ச் பண்ணி அது காமிக்கும், நான் என்னோடய ஏற்கனவே என்னோடய PS4-ஐ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைங்க, சப்போஸ் அதில் கனெக்ஷன் எனக்கு காமிக்க மாட்டேங்குது, ஒய்ஃபை ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு அதில் மொபைல் கனெக்ஷன் டிவைசஸ் இருக்குங்க, அந்த டிவைசஸில் போயிட்டு மொபைல் ஆப் கனெக்டிங் செட்டிங்ஸ் இருக்கும், அதில் ஒரு கோட் காமிக்கும். இந்த கோடை வந்து ஒரு பிரத்யேகமான கோட், ஒவ்வொரு தட்டையும் இந்த கோட் மாறும். பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த கோடை உங்களோட ரிமோட் ப்ளே அப்ளிகேஷன் டைப் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் PS4 ரிஜிஸ்டர் ஆயிருங்க. அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு தட்டி கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் சப்போஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். நீங்கள் நெக்ஸ்ட் எப்போ வரீங்களோ, உங்களை லாஸ்ட் நீங்கள் எந்த PS4 கனெக்ட் பண்ணீங்களோ அது உங்கள் ஃபோனில் காமிச்சிரும். நான் ஏற்கனவே என்னோடய PS4 கனெக்ட் பண்ணிச்சிருக்கனால நான் லாஸ்ட்டாக என்ன PS4 கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த PS4 நம்ம கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. இப்போ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் என்னோடய டிவியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிமோட் ப்ளே அப்ளிகேஷன் இஸ் கனெக்டட் அப்படின்னு வரும். ஸோ இதை வச்சு என்னப்பா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி திடீர்னு கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த ரிமோட் ப்ளே அப்ளிகேஷன் வச்சு உங்களோட PS4-ஐ நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணலாங்க. உங்கள் வீட்டில் PS4 ஆன் ஆகிட்டு அதில் ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருந்தால் மட்டும் போதும், இந்த ரிமோட் ப்ளே அப்ளிகேஷனில் வச்சு உங்கள் PS4 இருக்க நீங்கள் எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கேமை வந்து உங்கள் ரிமோட் ப்ளே அப்ளிகேஷனும் விளையாடலாம். ரெண்டாவது, இது வேறு என்னப்பா யூஸ் பண்ண முடியும் இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரெண்டாவது ஜாய்ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட ஒரு ஜாய்ஸ்டிக் தான் இருக்குது, இன்னொன்று வாங்க என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை வந்து ரெண்டாவது ஜாஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மட்டும் இல்லைங்க, மூணாவது நாலாவது ஜாஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண